Good morning students. Today now I am going to see about 7th standard Hindi subject. Okay, first lesson Kavita. Ek banen hum, nek banen hum. Ek that means one. Okay va, so inge ek banen hum, nek banen hum enna solranga na nam oruvaraga irpom nam adha unnadamaga irpom solla illa ulukkamaga solla nek na ulukkam. Okay va, ஒழுக்கமாக இருப்போம். ஸோ இந்த மீனிங்கோட பேர் என்ன, நாம் ஒருவராக இருப்போம், நாம் உன்னதமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஏக் பனேகம், நேக் பனேகம், நேக் பனேகம், ஏக் பனேகம், அதே அப்படியே மாற்றி வரும். ஓகேவா? ஸோ இங்கே நாம் உன்னதமாக இருப்போம், ஒருவனாக இருப்போம் அப்படின்னு செகண்ட் லைன் வரும். ஸோ ஃபஸ்ட் லைன் எப்படி வரும், ஏக் பனேகம் நாம் ஒருவராக இருப்போம், நேக் பனேகம் நாம் நல்லொழுக்கங்களோடு நீ இருப்போம் அப்படின்னு வரும். இங்கே நேக் பனேகம், ஏக் பனேகம் நாம் நல்லொழுக்கங்களோடு இருப்போம், ஒருவராக இருப்போம். ஓகே. ஸோ அடுத்து ஏக் ரஹேஞ்சோ உன்ஹே மார்க் சே. ஸோ ஒருவர் ஒரு தப்பான வழியில் போனால் அவங்கள என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது. ஸோ ஏக் ரஹேங்கோ உன்ஹே மார்க் சே, ஒருத்தவர் ஒரு தப்பான வழியில் போனால். ஓகே. கோயி மோடு நகி பாயாகே. ஸோ அவர்கள் அந்த தப்பான வழியில் போனால் அவங்களுக்கு எந்த ஒரு திருப்பமும் கிடைக்காது. அதான் கோயி மோடு நகி பாயாகை. மோட் தட் மீன்ஸ் டேர்ன் சொல்லுவாங்க, ஒரு டேர்ன் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஏக் ஹூயே கச்சே தாங்கோன் கோ. கச்சே தட் மீன்ஸ், கச்சே தட் மீன்ஸ் த்ரெட் வரும், சாரி கச்சேனா வீக்கு, தாங்கோன்னா தான் த்ரெட். ஓகேவா? ஸோ வீக்கான ஒரு த்ரெட்டில் நம்ம ஏதாவது செஞ்சோனா கோயி தோடு நகி பாயாகே. தோடு தட் மீன்ஸ் பிரேக் ஆயிரும். ஸோ அந்த வீக்கான கையில் செய்கிறது, ஸோ ஏதாவது ஒரு வீக்கான கையில் நம்ம ஏதாவது செஞ்சோன்னா அது என்னது, கோயி தோடு, தோடுனா பிரேக் ஆயிரும், தோடு நகி பாயாகை, பிரேக் ஆகி நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸோ பூந்து பூந்து சே தீரே தீரே. பூந்துனா இங்கே ட்ராப் வரும், ட்ராப் ட்ராப்பாக தீரே தீரே மெல்ல மெல்ல. படே படே கர்ப்பர் ஜாத்தேகை. ஸோ இந்த லைன் என்ன சொன்னால், பூந்து பூந்து சே தீரே தீரே, அதை ட்ராப்பை ட்ரேப்பாக மெதுமெதுவாக, படே படேனா பெரிய பெரிய வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாத்தே உள்ளே போயிடுறோம். ஓகே. ஸோ சின்ன சின்ன ட்ராப்பாக மெதுமெதுவாக மழை பெஞ்சாலும் படே படேகள் பல் ஜாத்தாகே நம்ம உள்ளே போயிடுறோம். ஆனால் நன்கே நன்கே தினக்கே மில்கர் சிடியோன்காகர் ரத் ஜாத்தாகே. நன்கேனா தட் மீன்ஸ் லிட்டில். ஓகே. சின்ன சின்ன தினக்கே, தினக்கேனா ஸ்டார்ஸ், சின்ன சின்ன வைக்கோல மில்கர் செஞ்சு சிடியோன்கா கர் ரத் ஜாத்தாகை. சின்ன சின்ன அது சின்ன சின்ன வீடெல்லாம் வைக்கோல் மூலமாக செஞ்சு பறவைலாம் எப்படி இருக்குது அதோட வீடாக அது ரத் ஜாத்தாகை வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ராவன் பண்பே நகி ஃபூட்டுக்கா. ராவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர்டு தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் ராவன் பண்பே நகி ஃபூட்டுக்கா, அதனால் அவனுக்கு எந்த இதுவும் கிடைக்காது. ராவன் வந்து சிலிக்காமல் வீணாக போனார். லக்ஷ்மன் கீசி ரேக் பனேகம். ஸோ அதனால் லக்ஷ்மனோட வழிகளை நம்ம பின்பற்றி நடப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ராவன் வந்து தீய செயல்களில் நிறையா ஈடுபடுவார், பட் லக்ஷ்மன் கீசி ரேக் பனேகம் நம்ம லக்ஷ்மணை போட வாழ்வோம். ஸோ ஏக் பனேகம், நேக் பனேகம் நாம் ஒருவராக இருப்போம், உன்னதமாக இருப்போம். நேக் பனேகம், ஏக் பனேகம் இங்கே வந்து உன்னதமாக இருப்போம், ஒருவராக இருப்போம், அதுதான் சொல்கிறாங்க. ஐ வில் ரிப்பீட், அதாவது ரீட் ஒன் மோர் டைம். ஓகே, கேர்ஃபுல்லி வாட்ச் இட். ஓகே. ஏக் பனேன்ஹம், நேக் பனேன்ஹம், நேக் பனேன்ஹம், ஏக் பனேன்ஹம். ஏக் ரஹேஞ்சோ உன்ஹே மார்க் சே கோயி மோடு நகி பாயாகே. ஏக் ஹூயே கச்சே தாங்கோன் கோ கோயி தோடு நகி பாயாகே. பூந்து பூந்து சே தீரே தீரே. படே படேகர் பல் ஜாத்தேகை. நன்கே நன்கே தின்கர் தின்கே மில்கர் சிடியோன்கா கர் ரஜாத்தாகை. ராவன் பண்பின் நகி ஃபுட்கா லக்ஷ்மன் கீ சீகி ரேக் பனேகம் ஏக் பனேகம் நேக் பனேகம் நேக் பனேகம் ஏக் பனேகம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரைம்ஸ் பாட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், நல்ல வழியில் போவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடு, இந்த பேர்த்ஸோட வீடு இதெல்லாம் சொல்லி லக்ஷ்மன் ராவணன் பற்றி சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் சி சப்தர்த். சப்தர்த்னா வேர்டோட மீனிங். இந்த வேர்டோட மீனிங் இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நேக்னா நம்ம பார்த்தோம்ல, ஏக் பனேகம், நேக் பனேகம். நேக்னா என்னது? விச்சர்ஸ். விச்சர்ஸ்னால் நல்லொழுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து மார்கு. மார்க்னா ட்ராக்கு, வழின்னு சொல்லுவாங்க. கச்சே அப்படின்னா வீக்காக இருக்குது. ஓகே, தாங்கா அப்படின்னா த்ரெட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பூந்து, ட்ராப்பு. ஓகே, பூந்துனா என்ன? ட்ராப்பு. கட் அப்படின்னா பிக்சர். தினக்கானா ஸ்ட்ரா. ஃபூட்னா டிஸ்கார்டு. அதை டிஸ்கர்ட்னா கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நேக், விக்சர், மார்க், ட்ராக், கச்சே, வீக், தாங்கா, த்ரெட், பூந்த், ட்ராப், கட், பிக்சர், தினக்கா, ஸ்ட்ரா, ஃபுட், டிஸ்கர்ட். நெக்ஸ்ட் லெட்டர் சி புக் பேக் ஒன் மார்க்ஸ். ஓகேவா? தியே கையே சப்தோன்கோ தோ தோ பாத் போலியே. ஸோ இங்கே கொடுத்துருக்க வேர்டை என்னென்ன சொன்ன சொல்கிறாங்க? தோதோனா டூ டூ டைம்ஸ் வந்து போலியேனா சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னது? ஏ இக், ஏக், நே இக், நேக், மா இர் இக், மார்க், க இச்சே, கச்சே, பூ. இது வந்து இங்குன்னு சொல்லுவோம், இங்கே வந்து த வந்திருக்கிறனால பூந்து அப்படின்னு வரும். ஓகே, பூ இந்து, பூந்து. நா இன், ஹே நன், ஹே. ரா வ இன், ராவன். ல இஷ் ம இன், லக்ஷ்மன். ஓகே, ஸோ இதை டூ டைம்ஸ் வந்து அப்படி சொல்லி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் சி செகண்ட் ஒன். சஹி உத்தர் கே சாம்னே சஹி கா நிஷான் லகாயியே. ஸோ இந்த கொடுத்துருக்க மேஸ் தி ஃபாலோயிங் மாதிரி, அதாவது சாரி, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறதுல எது சஹியோ அதை டிக் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன். கின் லோகோன் கோ உன்ஹே மார்க் சே கோயி மோட் நகி பார்த்தாகே. அதான் இந்த லோகத்தில், இந்த லோகோ லோகோன்னா வேர்ல்டு. ஓகே, லோகோன் கே உன்கே மார்க் வழி. ஒருத்தவர் அந்த லோகத்தில் தப்பான வழியில் போனால் கோயி மோட் நகி பார்த்தாகே. மோட்னா ஆல்ரெடி தெரியும், ஒரு டேர்ன் கிடைக்காது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்கு என்ன வரும்னா, ஜோ ஏக்கு ஹோக்கர் ரகத்தேகை. ஸோ ஒருத்தவர் தப்பானில் போனால் அவருக்கு என்ன, ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. அப்போ இதுதான் ஆன்சர், ஜோ ஏக்கு ஹோக்கர் ரகத்தேகை. நெக்ஸ்ட் இது செகண்ட் ஒன். கைசே தாங்கோன் கோ கோயி தோடு நகி பார்த்தாகே. தாங்கோன்னா என்னன்னு பார்த்தோம், த்ரெட்டு. ஸோ அந்த த்ரெட்டில் நம்ம எதாவது பண்ணால் தோடுனா பிரேக் ஆகிரும். அதாவது ஒரு வீக்கான த்ரெட்டில் எதாவது பண்ணால் அது பிரேக் ஆகிரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஜோ கை கச்சே தோங்கோன்கோ ஏகர் தியா கை. கச்சேனா வீக்கான த்ரெட்டில் நம்ம எதாவது பண்ணால் அது என்ன ஆயிரும், பிரேக் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது தேர்ட் ஒன். சிடியோன் கக்கர் கின்சி மில்கர் பணத்தாகை. ஸோ அந்த சிடியாக்கர் வீடு எதால் அது செஞ்ச, கின்சேனா எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதால் செஞ்சது? தினக்கோன்சே வைக்கோல், அந்த வைக்கோல் போகிறால அந்த சிடியாக்கு வீடு வந்து அதுவே செஞ்சது அப்படின்னு சொல்லி இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இது தேர்ட் ஒன். ஹிந்தி அர்த்தலிகியே. ஸோ இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதோட ஹிந்தி வேர்ட் நம்ம எழுதணும். ஸோ பிக்சர் அது என்ன? கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹவுஸ் கர், விக்சர்ஸ், நேக், ட்ராக், மார்க், த்ரெட், தாகா, ஸ்ட்ரா, தினக்கா. ஸோ ஒன் மோர் டைம் ஐ வில் ரிப்பீட். பிக்சர், கட், ஹவுஸ், கர், விக்சுவஸ், நேக், ட்ராக், மார்க், த்ரெட், தாகா, ஸ்ட்ரா, தினக்கா. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி ஃபோர்த் ஒன். சஹி கதன் கே சாம்னே சஹி ததா கலத் கதன் கே சாம்னே கலத் கா நிஷான் லகாயியே. எது சரியோ அதுக்கு டிக் பண்ணுங்கள், எது தவறோ அதுக்கு கிராஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, சி த ஃபஸ்ட் லைன். ஏக்தா மேன் பகுத் சக்தி ஹோத்திகை. ஸோ ஒற்றுமையாக இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு பலம் உண்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஏக்தா மேன் பகுத் சக்தி ஹோத்திகை. ஸோ அது கரெக்டான வேர்டு, ஸோ டிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பூந்து பூந்து பானிசே
கடா கபி நஹி ஃபர் சகத்தா. ஸோ பூந்துனா ஆல்ரெடி யூ நோ தட் ட்ராப்பு, ட்ராப் ட்ராப்பாக பானியை கடா ஒரு குடத்தில் சேர்த்தா தான் என்னாகும், நிரம்பாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ராப்பாக சேர்க்க சேர்க்க தான் நமக்கு அந்த குடம் நிரம்பும். ஆனால் இங்கே வந்து நஹி ஃபர் சகத்தா கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் எ கிராஸ், ராங். ஓகே. சிடியா சோட்டே சோட்டே தின்கே மில்கர் கர்பனா லேத்திகை. சிடியானா பேர்ட்ஸு, சோட்டே சோட்டே சின்ன சின்ன, தின்கேனா வைக்கோல், சின்ன சின்ன வைக்கோல் போகிற எடுத்து அது தன்னோட வீட்டை உருவாக்குச்சு, பனா லேத்திகை. ஸோ அதுதான் கரெக்டு. ஸோ கரெக்டு டிக் பண்ணிட்டோம். ஃபூட்டுக்கா ராவன் நஹி பன் பண்பனா சாகியே. ஸோ ராவணன்ட்ட நிறைய கருத்து வேறுபாடு இருந்ததுனால நஹி பண்பனா சாகியே, அவன் வந்து என்ன பண்ணலை, ஒரு செழிப்பாக வாழ முடியல அவனால். ஸோ இது வந்து கரெக்டான வேர்டு தான். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், டிக் பண்ணிட்டோம், சகி. ஓகே. நெக்ஸ்ட்டு லக்ஷ்மண் ரேகா பகுத் நாஜுக் ஹோத்திகை. ஸோ லக்ஷ்மண் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிகவும் மென்மையானவன், அதனால் இது சகி. ஓகே, டிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லெட்டர் சி, சஹி விலோம் சப்த் சுன்கர் லிகியே. விலோம் சப்துனா ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம், விலோம் சப்த் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஏக்கு, ஏ இக் ஏக்கு, ஏக்குக்கு ஆப்போசிட்டு அனேக். ஏக்னா ஒன், அனேக்னா மெனி. ஆ நே இக் அனேக். ஓகே. செகண்ட் ஃபூ இட் ஃபூட், ஃபூட்னா என்னது, மேட்ச் இல்லாமல் இருக்குது. ஓகே. மேல் அப்படின்னா மேட்ச், மேட்ச் அதுதான். ஸோ ஃபுட்னா கருத்து வேறுபாடு, மேட்ச் இல்லாமல் இருக்குது, மேல்னா மேட்ச். நெக்ஸ்ட்டு வந்து கச்சா, கச்சா அதோட ஆப்போசிட் வேர்டு பக்கா. ஓகே, கச்சா பக்கா. அடுத்து வந்து லாஃப், லாப் அப்படின்னா பெனிஃபிட்டு. ஓகே, லாபம் கிடைக்கிறது, லாஃப். ஹானி அப்படின்னா லாஸ், லாஸ் ஆகிறது. ஓகே. ஸோ விலோம் சத், ஏக் அநேக், ஃபுட் மேல், கச்சா பக்கா, லாஃப் ஹானி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ கிராமர் பார்ட். ஓகேவா. நன்கே நன்கே தினக்கே மில்கர் சிடியா கேகர் ரத் ஜாத்தாகை. சின்ன சின்னதாக லிட்டில் லிட்டிலாக வைக்கோல் வச்சு அது செஞ்சது தான் சிடியாவுக்கு ஒரு வீடு கிடச்சிச்சு, அது அது வாழ்ந்துச்சு, அதுதான் இந்த லைனு. ஓகேவா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கானா, ரேகான் கித் சப்த் கிசி வஸ்தூயா பிராணிக்கே நாம்கை. இதில் வந்து அதோட வஸ்துனா பிளேஸு, அண்ட் யானா பிராணினா அந்த பேர்ட்ஸோட உயிரினம், உயிர் அதான் பிராணி சொல்கிறாங்க. ஸோ இந்த வஸ்து பிராணியை வச்சு இது இந்த சொல்லியிருக்காங்க, நாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே சன்யானா, நமக்கு சன்யாவை பற்றி தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். சன்யானா என்னது, நவுன். கிராமரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது நவுனில் தான். ஓகே, எல்லாமே தெரியும். ஸோ சன்யானா என்னது, நவுன். ஸோ ஏ சன்யா சப்த கே. ஸோ சன்யானா என்னன்னு படிக்கிறோம், வாட் ஈஸ் ஏ நவுன் அப்படின்னு படிப்போம்ல, அதுதான் ஏ சன்யா சப்தகை. கிசி வியக்தி, வியக்தின்னா என்னது, பர்சன், ஒரு பர்சனை குறிக்கிறது. வஸ்துனா ஒரு மேட்ரு, விஷயமா பற்றி இருக்குது. ஓகே. ஸ்தான்னா ஒரு பிளேஸு, பிராணினா உயிரினம், யா பாவு, பாவுனா ஃபீலிங்ஸு. ஓகே. ஸோ வியக்தி வஸ்து ஸ்தான் பிராணி யா பாவுக்கே நாம்கோ சன்யா ககத்தேகே. இதை தான் நம்ம என்னன்னு சொல்வோம், சன்யா அப்படின்னு சொல்லுவோம். அதை பிளேஸ் திங்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான் சன்யா. ஸோ அதை நவுன் சொல்லுவோம் இங்கிலீஷில், ஹிந்தியில் சன்யா சொல்லுவோம். ஓகே. ஸோ ஏ சன்யா சப்துகை கிசி வியக்தி வஸ்த் வஸ்து ஸ்தான் பிராணி யா பாவுக்கே நாம்கோ சன்யா ககத்தேகை. ஜெய்சேனா எக்ஸாம்பிள். ஓகே. சாச்சின், சாரி சச்சின், சச்சின் நேம் வருதுவா, மகாத்மா காந்தி புஸ்தக் ஒரு திங்ஸோட பேர். ஆதமி கோடா, கோடானா ஹார்ஸ். ஓகே, ஆதமினா ஒரு பர்சனை குறிக்கிறது. அச்சாயி அப்படின்னா குட் பர்சன் அந்த மாதிரி. புராயி, புராயி சஃப்லத்தா, புராயினா பேட் அந்த மாதிரி இது. ஓகே. ஸோ அந்த குணங்களை பற்றி, பாவு பற்றி குறிக்கிறது. ஓகே. ஹார் ஜீத்து, வெற்றி தோல்வி, ஆத்தி, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், சன்யா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ சச்சின் மகாத்மா காந்தி புஸ்தக் ஆதமி கோடா அச்சாயி புராயி சஃபலதா கார் ஜீத் ஆத்தி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி, கவிதா மேன்
பிரயுக்த பாஞ்ச் சந்யாசத்லிகியே. ஸோ இந்த கவிதாவை வச்சு பிரயுக்தமாக அதை முக்கியமாக வச்சு பாஞ்ச் சந்யாசப்து ஒரு அஞ்சு சந்யாசப்து நேமு திங்ஸு பிளேஸ் இந்த மாதிரி வச்சு வர ஒரு அஞ்சு சந்யாசப்தை வந்து உங்களை எழுத சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து நான் ஹோம்ஒர்க் பாட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் அஞ்சு ஒரு சந்யாவை எனக்கு எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சித்ரோன் கே நாம் தில்கர் வர்க் பகலேகி பகேலி பூரி கிஜியே. ஸோ இந்த சித்திரம்னா படத்தை பார்த்து. ஓகே, சித்திரோன் கே நாம் இந்த படத்தை பார்த்து இதோட பேரை இந்த பாக்ஸில் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன பிக்சர் இருக்குது, புத்தகம் இருக்குது. ஸோ புக்குக்கு வந்து ஹிந்தியில் என்னது, கித்தாபு, கி தா இப் கித்தாபு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பிக்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து நான் ஒரு ஹோம் ஒர்க் பாட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸாக கொடுத்துருக்காங்க, புக் பேக் ஒன் மார்க்ஸ். ஓகே, ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எது, ஏக் பனேகம் நேக் பனேகம். ஓகே, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.